हेलो फ्रेंड्स वेलकम बैक टू हेल्थी कलर्स ना उ केसरी काटपुर कपाल और कप रवे वचरें अवान सीन और कप रे सीनी मिक्स पड़ी अगर इनपी एं मैटा अदक बटर 150 ग्राम एड़करें और पैनजु मुंद्रिया कोट वचरें और इवती कट मुंद्रिया वत्तल टी स्पून ஏலக்காய் பவுடர் ஒரு டீஸ்பூன் இந்த இதால் ஒரு டீஸ்பூன் கேசரி பவுடர் இவைதான் தேவையான பொருட்கள் நான் உங்களுக்கு முதல்ல செய்து காட்ட போகிறேன் பாருங்க முதல்ல நான் நட்ஸ் எல்லாம் வறுக்க போகிறேன் மீடியம் ஹீட்டில் அடுப்பை குக்கர் ஆன் பண்ணியிருக்கிறேன் எடுத்த பட்டரில் நான் அரைவாசியை போடுறேன் இப்போ எடுத்து வச்சு முந்திரியை கொட்ட போடுறேன் இந்த முந்திரியை கொட்ட கலர் மாறும் மட்டும் நான் வறுக்கிறேன் கொஞ்சம் கலர் மாறும் பாருங்க கலர் மாறி இப்ப எடுத்து வச்ச முந்திரிய வத்தலையும் போடுறேன் இந்த போட்ட முந்திரிய வத்தல் பொரிஞ்சா நல்ல பொரிமி கொண்டு வரும் அப்போ அந்த பதம் சரியா தான் கருக்கு அந்த நேரம் நான் ஹீட்டை கொஞ்சம் குறைக்கிறேன் இதை பாருங்க பொரிஞ்சிருக்குது இது ஒரு பாத்திரத்தில் நான் எடுக்கிறேன் பொரிச்ச பட்டரில் எடுத்து வச்சுக்கிற ரவையை நான் போடுறேன் மூணு கப் தண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் சீனியை சேர்த்து கொள்ள போடுகிறேன் போட்டு நல்லாக கட்டிப்படாமல் இருக்கிற அளவுக்கு நாங்கள் ஆட்டிக்கொண்டே இருக்கோம் இப்படி கிண்டி கிண்டி கொண்டே இருக்க வேணும் எடுத்து வச்ச பட்டரை போடுறேன் அப்போ தான் இன்னும் கூட நல்லா பட்டரும் சேர்ந்து நல்லா திரண்டு கொண்டு வரும் இப்போ நான் இந்த மிக்ஸ் பண்ணினதுக்குள்ளே கொஞ்சம் கலர் அந்த எடுத்து வச்ச கேசரி பவுடர் கலர் கொஞ்சம் போடுறேன் இந்த கலர் நீங்கள் போடாமலும் உங்களோட விருப்பம் போடாமலும் விடலாம் போட்டும் விடலாம் முதல்ல தண்ணியில் முதல்லையும் போட்டால் நல்லா இருந்திருக்கும் வாசனைக்காக எடுத்து வச்சிருந்த ஏலக்காய் பவுடரையும் போடுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்ப முதல்ல பொரிச்சு வச்சிருந்த முந்திரிய வத்தல் நட்ஸும் அரைவாசி போட போகிறேன் மிச்சம் பிறகு நான் பிளேட்டில் போட்டால் பிறகு டெக்கரேட் பண்ணுறதுக்கு வச்சுருக்கிறேன் கேசரி சரியான பதத்துக்கு வந்திருக்குது இருமனை குக்கரை ஆஃப் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுக்க போகிறேன் பாருங்க இதுதான் நான் செய்த கேசரி பாருங்க நல்ல வடிவாக இருக்கிறது இதெல்லாம் நீங்கள் வீட்டில் செய்து பாருங்க இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் அமர்த்துங்க அத்துடன் உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவு செய்யுங்க மீண்டும் சந்திக்கின்றேன் பாய்